தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணு. பிரபல யூடியூபர் கிஷோர் கே சுவாமி கைது செய்யப்பட்டுள்ளார். அவரின் மீது 3 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா கருணாநிதி குறித்து அவதூறு கருத்து பதிவிட்ட யூடியூபர் கிஷோர் கே சுவாமி கைது செய்யப்பட்டிருக்காரு. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக ஐடிவிங்க அளித்த புகாரின் பேரில் கிஷோர் கே சுவாமி கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு கருத்து பதிவு செய்ததாகவும் கிஷோர் கே சுவாமி மீது வழக்கு உள்ளது. அதில் 2 வருடங்கள் முன்பு அதிமுக ஆட்சியில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தால், ஆனால் ஜாமீன் பெற்று வெளியே வந்துவிட்டார். இருப்பினும் @sansbarrier என்ற இவரது ட்விட்டர் கணக்கு மூலமாக தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை கூறி வந்தார். வலதுசாரி எண்ணம் கொண்டவர் இவர். அதாவது வலதுசாரின்னா வச்சுக்கோங்களேன், இந்துத்துவா RSS இதெல்லாம் தான் வலதுசாரின்னு சொல்லுவாங்க. இடதுசாரினா கம்யூனிசம் இது போன்ற கொள்கைகளை தான் இடதுசாரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வலதுசாரி எண்ணம் கொண்ட கிஷோர் கே சுவாமி இவர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்து வந்ததாக வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்நிலையில் தான் முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா கருணாநிதி, தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோர் குறித்து அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் கிஷோர் பரப்பியதாக காஞ்சிபுரம் வடக்கு திமுக ஐடிவிங் சார்பில் போலீஸில் புகார் அளிக்கப்பட்டது. திமுகவின் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட ஐடிவிங் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் கடந்த 10ஆம் தேதி இந்த புகாரை வழங்கியிருந்தார். தமிழக முன்னாள் முதல்வர்கள் அண்ணா கருணாநிதி உள்ளிட்டோர் குறித்தும் தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்தும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதால் கிஷோர் கே சுவாமி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். இந்த புகாரின் பேரில் கிஷோர் சுவாமி சங்கர் நகர் போலீஸாரால் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து தாம்பரம் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு 28ஆம் தேதி வரை, அதாவது 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வைத்துள்ளார் நீதிபதி. இதையடுத்து கிஷோர் கே சுவாமி சைதாப்பேட்டை கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கிஷோர் கே சுவாமி மீது போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 153 பிரிவின் கீழ் கலக்கத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு செயல்படுதல், 505 உட்பிரிவு 1/B பிரிவின் கீழ் அரசுக்கு எதிராக அல்லது பொது அமைதிக்கு எதிராக குற்றத்தை செய்ய தூண்டுதல், செக்ஷன் 505 இன்க்ளூடிங் 1/C படி ஒரு சமூகத்தை வேறு சமூகத்துக்கு எதிராக குற்றம் செய்ய தூண்டுதல் என மொத்தம் 3 பிரிவுகள் கிஷோர் கே சுவாமி மீது பாய்ந்துள்ளது. இந்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் கே சுவாமி வந்து இது மட்டும் இந்த வழக்கு மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க 3 பிரிவின் கீழ். இதற்கு முன்னால் பிரசன்னா மனைவி, அதாவது திமுகவினுடைய செய்தி தொடர்பு இன செயலாளர் பிரசன்னாவினுடைய மனைவி நதியா அவர்கள் வந்து கடந்த வாரம் இருந்தாங்க. அப்பொழுது அவர் எழுதும்பொழுது ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டிருந்தார், அதையும் பார்க்குறீங்க. அதில் வந்து ஒரு கொச்சையாக பிரசன்னாவையும் முதல்வரையும் பயன்படுத்தி போட்டதுனால இந்த காரணத்தினாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என ஒரு சில கருத்துக்கள் வெளிவருகிறது. ஆனால் தமிழக காவல்துறையினர் இந்த 3 பிரிவின் கீழ் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் மற்றும் ஒரு சமூகத்திலிருந்து மாற்று சமூகத்திற்கு மாற்றுதல், தொடர்ந்து ஆபாசமான பேச்சுவார்த்தைகளை பேசுவதால், இதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு பெண் பத்திரிகையாளரை தவறாக பேசியது என்ற வழக்கில் வந்து இவரை கைது செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த 3 நாட்களாகவே யூடியூபர்ஸ் வந்து நிறைய கைது செய்யப்படுறாங்கிறது வாடிக்கையாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று யூடியூபர் மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சமூக வலைதளங்களில் மோசமாக பேசி வருபவர்களை இந்த நிலையில் இப்போ கைது செஞ்சுட்டு வராங்கிறது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும், நம்ம தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களோட விடைபெறுவது உங்கள் சிவா.